என்னோட கமெண்ட் செக்ஷனில் ரீசெண்டாக வந்த ஒரு கமெண்ட் தான் இது. ப்ரெக்னன்சி பீரியடில் பேபியோட மூமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது பாய் பேபியாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. இதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மாம்ஸ் டயரி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க 90% பெண்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம்தான் அவங்களுக்கு பிறக்க போகிறது ஆண் குழந்தையாக இருக்குமா இல்லை பெண் குழந்தையாக இருக்குமான்றது. அதுக்காக கூகுளோடையும் யூடியூபோடையும் எல்லாம் ஹெல்ப் தேடுறவங்களும் ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். ஆனால் இந்த அசம்ஷனும் ப்ரெடிக்ஷனும் எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றதும் பெரிய க்வெஸ்சன் மார்க் தான். இந்தியாவில் ஃபீட்டஸோட செக்ஸ் டிட்டர்மினேஷன் இல்லாட்டி ஜெண்டர் ரிவீல் பண்ணுறது 1994 வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு வெளியில் நிறைய கண்ட்ரீஸில் ப்ரெக்னன்சி பீரியட்லேயே கருவோட ஜெண்டர் சொல்லிடுவாங்க. இந்தியாவில் லீகலாக இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இல்லாததுனாலே நிறைய ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் ட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வராங்க. ஆனால் இது எதுக்குமே எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃபுமே இல்லை. அதனாலே ப்ரெக்னன்சி பீரியடில் மற்றவங்க சிம்டம் சொல்கிறத வச்சு நீங்கள் ஒரு மாதிரி கற்பனை பண்ணி கடைசியில் ஆப்போசிட் ஜெண்டராக இருந்ததுன்னா சிலருக்கு அது அவங்க மைண்டையே அஃபெக்ட் ஆகலாம். ஒவ்வொருத்தங்களோட ஹெல்த் கண்டிஷனும் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியே ப்ரெக்னன்சியும் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் வேரி ஆகலாம். அதனாலே இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு காமனாக ஃபீட்டஸோட ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் பாசிபிள் இல்லை. ப்ரெக்னன்சி பீரியடில் பேபி மூமெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது பாய் பேபியாக இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் பேபி நல்லா ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் ஒரு ஹெல்தி ப்ரெக்னன்சியாக இருக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க. த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியில் ஆக்டிவாகவும் சந்தோஷமாகவும் இருங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலை இப்போவே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.